புதுக்கோட்டையில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நடவடிக்கை குழு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. 52,000 காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். துணை மின் நிலையங்களை பராமரிப்பதை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது. பதவி உயர்வுகளையும் புதிய வேலை வாய்ப்புகளையும் பறிக்கக்கூடாது. மின் ஊழியர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள், பகுதி நேர ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி போனஸ் வழங்க வேண்டும் மற்றும் மின்வாரிய தலைவரின் சர்வாதிகார தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நடவடிக்கை குழு சார்பில் புதுக்கோட்டை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு சுமார் 500 மேற்பட்டவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த தர்ணா போராட்டத்தில் தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தோமுச மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம், பொறியாளர் சங்கம் உள்ளிட்ட சங்கத்தின் மாநில, மாவட்ட தலைவர், செயலாளர், பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.